உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க. ஓகே சார், போங்க போங்கம்மா. என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் தெரியலையே. பொண்டாட்டி பேர் வள்ளி, புருஷன் பேர் விக்கி. சரி, வீணு போட்டு பார்ப்போம். இது மட்டும் ஓபன் ஆச்சுன்னா சிவசங்கர் உண்மையிலே யோகக்காரன் சந்தர்ப்ப சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு விக்கி எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை உறுதி செய்து இந்த வழக்கிலிருந்து அவரை கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் குற்றவாளிகள் செல்வா சேதுவை நீதிமன்ற காவலில் 15 நாட்கள் வைத்து விசாரிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. This court is adjourned. புரிய வைக்கலாம். வீட்டுக்கு போய் எண்ணெய் தேச்சி விக்கி தலை முழுகணுமா? நம்மள பிடிச்ச பீடையெல்லாம் இதோட ஒழியட்டும். புக் பண்ணிட்டேன் மாமா, 5 மினிட்ஸ்ல வந்துரும். சரிம்மா, வாங்க சம்பந்தி, போலாம் போலாம்.
தேங்க்ஸ் வள்ளி. இப்ப எதுக்கடா என் மருமகளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பாவம் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. இது பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அப்பா, நான் நன்றி சொல்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லலை. என்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அதை சொல்றதுக்கு எனக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியலப்பா. அந்த வள்ளிக்கு திமிரா பாத்தீங்களா சித்தப்பா? விக்கிய காப்பாத்துறத விட உங்களை இந்த கேஸ்ல மாட்ட வைக்கிறதுலதான் குறியா இருக்கான். அவ புத்தி அப்படி ஆனந்து, அதுக்காக நீ அவகிட்ட போய் சண்டை போட்டு இத பெருசுப்படுத்த வேண்டாம். என்ன இருந்தாலும் நாம பண்ணது தப்பு தானப்ப. அந்த கோபத்துல தான் அவ அப்படி பண்ணிருப்ப. கங்கராட்ஸ் வள்ளி. சார், நான் பணம் கொடுத்து விக்கிய ஜாமீன்ல எடுத்திருந்தா கூட இந்த நிம்மதி சந்தோஷம் கிடைச்சிருக்காது. நீ பணம் வேண்டான்னு சொன்னப்ப நான் கூட வள்ளி ஏன் இப்படி பண்றான்னு நினைச்சேன். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட். அதை விடு, நீ விக்கி கிட்ட போய் ஒரு சாரி சொல்லிடு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாப்பா சித்தப்பா, நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. விடு ஆனந்தே, அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல. நீ போ, போய் சாரி கேளு. சித்தப்பா, நீங்க சொல்றதுனால நான் அவன்கிட்ட சாரி கேக்குறேன் சித்தப்பா. இல்லனா என்னாச்சு? சொல்லிட்டு வந்துடுறேன் சித்தப்பா. சாரி, ஒரு நிமிஷம். சாரிங்கிற ஒத்த வார்த்தையில எல்லாம் சரியாயிடுமா? நாங்க பட்ட அவமானம், மன கஷ்டத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன, என் பிள்ளைய உன் புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றிய? பாத்தீங்கல்ல, நான் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு பாத்தீங்கல்ல. நீ மட்டும் என்ன, அவர் செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரி காட்ட எவ்வளவு மெனக்கெட்ட. நான் மெனக்கெட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. விக்கி மேல உள்ள கோவத்துலதான் பணத்தை எடுத்து வச்சேன்னு மேனேஜர் சொன்னான். அவனை விட விக்கிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆர்வம் காட்டினது இதோ உன் சித்தப்பா தான். அது ஏன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆக ஏன் புள்ள என்ன நம்புறது, ஏன் மேல பாசம் காட்டுறது உனக்கு பிடிக்கல? எங்க ரெண்டு பேரையும் ஒட்ட விடாம பிரிச்சு எங்க ரத்தத்தை குடிக்கணும்னு ஆசைப்படுற, அதானே உன் திட்டம்? ரத்தம் குடிச்சு குடிச்சு பழகி போனவர் நீங்க. அதான், எவ்வளவு குடிச்சாலும் எத்தனை குடிய அழிச்சாலும் உங்க தாகம் தீர மாட்டேங்குது. வள்ளி, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். விக்கி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை கஷ்டப்படுத்துனது எனக்கு வருத்தம் தான். என் சித்தப்பாவை குற்றவாளி ஆக்கி நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட பாரு, அதுல எல்லாமே அடிபட்டு போச்சு. இவர் உங்களுக்கு தடையா இருக்காரு தானே? அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. இது பாரு, நீ திரும்ப இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறதும் என் முன்னாடி என் சித்தப்பாவை அசிங்கப்படுத்தி பேசுறது வச்சுக்கிட்ட நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஆனந்த் சார், உங்க சித்தப்பா உத்தமர் தான், அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்பா உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. என்ன இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில இன்னொரு தடவை ஒரு குறுக்க வந்தாரு, நான் அவரை விட்டு வைக்க மாட்டேன் சார். என்னடா பண்ணுவ, என்னடா பண்ணுவ? ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவர் ஏதாவது பண்ணட்டுமே, அப்ப தெரிஞ்சுப்பீங்க இந்த விக்கி என்ன பண்ணுவான்னு. விக்கி, ஒரு நிமிஷம். இப்ப உங்க சித்தப்பா தப்பிச்சிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே அவர் எவ்வளவு பெரிய உத்தமர்னு
நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். வாங்க விக்கி. வாங்க. யார் பேர் கர்ச்சன? இந்திரசேனா. இந்திரசேனா அவர்கள் என்ன நட்சத்திரம்? ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரம். கடக ராசியில் பிறந்த திரு இந்திரசேனா அவர்களுக்கு இந்திரசேனா. ஒவ்வொரு முறையும் நான் தீர்ப்பு எழுதும் போது இந்த அம்பாளை நினைச்சுக்கிட்டு தான் எழுதுவேன். இவதான் தீர்ப்பு கொடுக்கறாங்கிறது என்னோட நம்பிக்கை. என்ன, எங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்ததும் ஓ முகம் வெளிரி போச்சு? உயிர் பயம் வந்துருச்சா? எனக்கு என்ன பயம்? எல்லாருக்கும் தேதி குறிக்கிற உனக்கே தேதி குறிச்சாச்சு. என்ன அப்படி பாக்குற? இன்னும் 11 நாள் தான் இருக்க போற. அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை துறடிக்கிற கதையா? மறுபடியும் ஜெயிலுக்கு போயாகணும். சிங்கப்பெருமாள், இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் போனா திரும்ப வராது. என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்னம்மா இந்திரசேனா, இந்த ஆளுகிட்ட போய் அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணு உயிர், ரெண்டாவது டைம், நேரம். ரெண்டுமே போனா திரும்பி வராது. ஜஸ்ட் ஒரு கப் காஃபி குடிக்கிற டைம்ல உன் கூட்டாளிங்க ரெண்டு பேரையும் மேல அனுப்பிட்டேன். உனக்கு இன்னும் 11 நாள் இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸ்டா அனுப்பலாம். ஒண்ணு மட்டும் இல்ல, உன் அடுத்த தலைமுறையும் அனுப்புற அளவுக்கு டைம் என்கிட்ட இருக்கு. வேண்டாம் சேனா, வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. தெரியுது, உயிர் பயம் உன் கண்ணுல ரொம்ப கிளியரா தெரியுது. இல்லனா பாருக்கும் கடைக்கும் ஜாலியா போய் சுத்திக்கிட்டு இருந்த நீ இப்படி கோயில் கோயிலா சுத்தி வருவியா? கோயிலுக்கு வந்து என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற அந்த சேனாவுக்கு கை கால் விளங்காம போயிடணும். ஜட்ஜ் சிவகாமி அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும். இல்ல, இந்த கேஸ் அப்படியே உல்டாவாகி
சேனா மறுபடியும் ஜெயிலுக்கே போயிடணும். என்ன காப்பாத்து, என்ன மட்டும் காப்பாத்து, எனக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட மனு எழுதி போட்டு பிச்சை எடுக்க தானே வந்த, ரைட்? சேனா, நீ நிறைய பண்ணிட்ட, நாங்க பண்ணதுக்கு மேலயே நீ திரும்ப பழி வாங்கிட்ட. இப்ப என் பொண்ணு உன் கண்ட்ரோல்ல இருக்கா. அவளை நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாகுது. என் கண்ணு முழுக்க அவ நிறைஞ்சிருக்கா. அவ சாப்பிட்டாளா தூங்கினாளான்னு எதுவுமே தெரியல. ஒரு நாள் கூட அவ என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல. இப்ப அவ குரலை கேட்டு பல நாள் ஆகுது. அவ இல்லாம என் வீடு வெறிச்சோடி கிடக்கு. அப்ப உனக்காக மனு கொடுக்க வரல, உன் பொண்ணுக்காகத்தான் கடவுள்கிட்ட கையேந்து நிக்க வந்திருக்க. சேனா, மையமாக மட்டும் எதுவும் பண்ணிடாத. நீ சொன்னதை எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். இங்க பாருங்க ஜட்ஜம்மா, எங்களை விட்டுருங்க. இனிமே நாங்க எதுவும் பண்றதுக்கு இல்ல. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேன். நந்தினி அறக்கட்டளைன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிங்க. நீங்க சொன்ன மாதிரியே காசும் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே ராஜாராமனை கொன்னீங்க, பத்மராமனை கொன்னீங்க. ஏன் என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் இத்தனை நாளை அடைச்சி வச்சு என்ன துடிதுடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கீங்க. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாமே. அப்ப கெடு நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன சொன்னாலும் செய்யற இடத்துல நீ இருக்க. ஓகே, அப்ப நீ மேல போறதுக்கு முன்னாடி கடைசியா நீ செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் பெண்டிங் இருக்கு, செஞ்சிரு. காட்டுறேன் பாரு. வணக்கங்க, என் பேர் அகிலா. நான் சிங்கப்பெருமாள் ரைஸ் மில்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என் கை தெரியாம மிஷின்ல மாட்டி என் விரல்லாம் துண்டா போயிடுச்சுங்க. என்னால எந்த வேலைக்கும் போக முடியலங்க. வீட்டு வேலைக்கு கூட போக முடியலங்க. வீட்டுலதான் முடங்கி கிடக்குறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவளை நல்லா படிக்க வைக்கணும், அவளை டாக்டர் ஆக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அப்பா அம்மா சொந்தம் யாரும் இல்ல. அப்பா அம்மாவா இருந்து அவளை நான் எப்படியாவது படிக்க வைக்கணும். அவ ரொம்ப நல்லா படிப்பா மேடம். நீங்க பெரிய மனசு பண்ணி நந்தினி பவுண்டேஷன்ல இருந்து என் தங்கச்சிக்கு ஏதாவது உதவி பண்ணி பணம் கொடுத்து ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க உங்க காலடியிலே கிடப்போங்க. எங்களுக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க மேடம். என்ன பாக்குற சிங்க பெருமாள், இந்த பொண்ணு உன் கம்பெனில தானே வேலை பார்த்தா? சிங்க பெருமாள், உன்னோட கம்பெனியோட அஜாகிரதனாலதான் அந்த பொண்ணுக்கு கை இப்படி ஆயிருக்குது. எந்த வேலையுமே செய்ய முடியாம வீட்டுல முடங்கி போய் கிடக்குறான். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட ஃபவுண்டேஷனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருக்கா. என்ன செய்ய போற? உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுகிறேன். நீங்கள் வள்ளி சீரியலில் தொடர்ந்து பார்க்கணுன்னா சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.